நின்னது கிருபையால, நின்னது கிருபையால. செத்துருவோன்னு நினைச்ச ஜனம் மத்தியில இன்னைக்கு எழுந்து நிக்கிறது கிருபையால. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நான் நிக்கிறது கிருபையால. என்னைக்கோ சண்டை வந்து குடும்பம் பிரிஞ்சிடும்னு எல்லாம் நினைச்சப்ப, இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒட்டி அது ஊசலாடிட்டு இருந்தாலும் அதை ஒட்ட வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கிறது கிருபையால. இல்லையிலோயா? என்னைக்கோ வியாதி வந்து ஆள் க்ளோஸ் ஆயிரும் நினைச்சப்ப, வியாதியை சுகப்படுத்தி பரிபூர்ண விடுதலை கொடுத்து நிலை நிற்க செய்தது கிருபையால. ஈவன் டுடே யூ மே ஃபேஸ் சம் சேலஞ்சஸ். கடந்த நாட்களில் பட்ட பாடுகளை விட, உபத்திரங்களை விட அதிக கடினமான பாதையில் போகிற சிலர் உண்டு. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில், என்னோடு நீர் பேச வேண்டும். இதுவரையிலும் நான் பட்டிராத பாடுகளை என் வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் எப்படி இதை மேற்கொள்வது என்கிற ஒரு கேள்வியோடு நீங்கள் நிற்கிறீர்களானால், கர்த்தர் சொல்லுகிறார், நீ நின்னது கிருபையாலே. ஏற்கனவே நின்னது கிருபையாலே, இனிமே நீ நிற்க போகல, நான் நிறுத்த போகிறேன் உன்னை. நான் உன்னை நிறுத்த போகிற மகனே மகளே, ஐ வில் மேக் யூ டு ஸ்டாண்ட் பிஃபோர் பீப்புள். உன் ஜனத்தாருக்கு முன்பாக உங்க பலத்தால நீங்க நிற்கிறது அல்ல, நான் உங்களை நிற்க செய்ய போகிறேன். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஏசப்பா உங்க குடும்பத்தை நிக்க வைக்க போறாரு, ஏசப்பா உங்க வாழ்க்கையை நிலை நிற்க செய்ய போகிறார். உங்க பலன் அல்ல, உங்க சாமர்த்தியம் அல்ல, உங்கள் திறமை அல்ல, அவர் கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் கிருபை. வேதம் சொல்லுகிறது, இந்த கிருபை ஒருபோதும் நம்மை விட்டு விலகாது, இந்த கிருபை ஒருபோதும் நம்மை கைவிடாது. வேதத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ரூத் எழுதின சரித்திர புஸ்தகம் மிக அழகாய் சில காரியங்களை நமக்கு போதிக்கிறது. வேதத்தை நீங்கள் ரூத்தின் புஸ்தகம் 1 நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். ரூத்தின் புஸ்தகம் 1:7 நாம் வாசிக்கலாம். ரூத் சாப்டர் 1:7 எடுத்து படிங்க. தன் 2 மருமக்களோடு கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டால் யூதாயா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. 3 ஸ்திரீகளை குறித்து இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 3 விதவைகள், 3 கணவனை இழந்தவர்கள் அல்லது வாழ்க்கையை தொலைத்தவர்கள் என்று சொல்லலாம். இந்த நகோமியுடைய குடும்பம் பெத்தேலிலிருந்து மோவாப்பிற்கு சென்று, அங்கே நகோமி தன் 2 பிள்ளைகளாகிய மக்லோன் கிளியோனுக்கு பெண் கொண்டு அழகான ஒரு குடும்பத்தை அமைத்திருந்தாள். நகோமி, அவளுடைய கணவன், அவளுடைய 2 பிள்ளைகள், 2 மருமக்கள். இந்த குடும்பம் பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஒரு வீட்டில் ஏற்ற வயதில் வீட்டில் இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணமாகி, ஏற்ற வேளையில் கற்பத்தின்கனின் ஆசீர்வாதம் எல்லாம் கிடைத்து அந்த குடும்பம் அப்படி ஒன்றுபட்டிருந்தால் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நகோமியினுடைய வாழ்க்கை அப்படிதான். ஒன்றுமில்லாத வெறுமையான சூழ்நிலையில் அவளுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு, நான் மோவாப்புக்கு போனால் நிச்சயமாக என்னால் வாழ முடியும் என்று சொல்லி நம்பி சில காரியங்களை ஒழுங்குபடுத்தி நேராக மோவாப்பிற்குள் அவள் கால் வைக்கிறாள். அங்கே போன உடனே எல்லாம் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. போன உடனே அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். நல்ல வேலை கிடைக்குது, குடும்பம் அழகாய் நடத்தப்படுகிறது, ஏற்ற வேளையில் 2 பிள்ளைகளுக்கும் திருமணமாகிறது, கல்யாணம் எல்லாம் கட்டி நல்ல ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை பார்க்கறதுக்கு. நம்முடைய வாழ்க்கை எப்படி துவக்கத்தில் ஆசீர்வாதமா இருந்ததோ அதே போல இவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதம் தான். நாட்கள் செல்ல 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 சாபம் தலைவிரித்து ஆட ஆரம்பித்தது, பாவம் தலைவிரித்து ஆட ஆரம்பித்தது. இவைகளெல்லாம் சேர்ந்து
இந்த அழகான குடும்பத்தை சின்னபின்னமாய் மாற்றினது? நல்லா புரிந்து கொள்ளணும், ஒவ்வொரு விதையும் உயிர் தெழும்பும். ஆமென். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஒவ்வொரு விதையும் உயிர் தெழும்பும். பக்கத்தில் சொல்லுங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஒவ்வொரு விதையும் உயிர் தெழும்பும். உயிர் தெழும்புகிற விதை தன்னை விட 1000 மடங்கு பலன் தரும். சொல்லுங்களேன், உயிர் தெழும்புகிற விதை தன்னை விட 1000 மடங்கு பலன் தரும். அது நல்ல விதையானாலும் சரி, கெட்ட விதையானாலும் சரி. மோவாப் சாபத்தின் பட்டணம். இந்த சாபத்தின் பட்டணத்துக்குள்ள போகணும்னு ஒரு விதை விதைத்த நகோமிக்கு அந்த விதை வளர்ந்த போது அழகா இருந்தது. ஒரு செடி வளரும் போது பார்க்க எப்படி இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அந்த இலைகள் எல்லாம் பச்சை பசேல்னு வளரும். ஒரு மாமரம் நடுறீங்கன்னு வைங்க, அது அழகா வளர்ந்து ஒரு மரமாய் மாறி அது நிழல் தரும்போது நமக்கு எவ்வளவு இன்பமாய் இருக்கும். இப்ப ஏற்ற காலம் வந்த உடனே அது கனி கொடுக்குது, அதுல திரளான மாங்காய் காய்க்குது. அது பழுக்கிறதுக்கு நீங்க வெயிட் பண்ணி ஏற்ற நேரம் வந்த உடனே அதை பறிச்சு அதை பழுக்க வச்சு இப்ப வாயில வச்சு சாப்பிட்டா பாவக்காய் மாதிரி கசக்குது. எத்தனை பேர் அந்த மரத்தை விரும்பி சாப்பிடுவீங்க? மாம்பழம்னா எப்படி இருக்கணும், அவ்வளோ இனிப்பா இருக்கணும். ஆனா இந்த மரத்துல காய்க்கிற காய் எப்படி இருக்கு, கசப்பா இருக்கு, கசப்பா இருக்கு. ஐயோ, இத்தனை நாள் நான் காத்திருந்தது வீணாகி போனது, இத்தனை நாள் இந்த மரத்திற்காக நான் பட்ட பிரயாசங்கள் வீணாகி போனது. நகோமியினுடைய அனுபவம் அதுதான். தன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைத்து சில காரியங்களை செய்தா, பார்த்து பார்த்து செய்தா, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்தாள், தன் குடியிருக்க ஏற்ற ஒரு பட்டணத்தை தெரிந்து கொண்டாள். எல்லா கணக்கும் தப்பா மாறிச்சு, கணவன் மரித்து போனார். பயங்கர ஷாக், எப்படி இதுக்கப்புறம் காலத்தை தள்ள போறோன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை, எனக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த 2 பிள்ளைகளை என்ன காப்பாத்துவாங்க அப்படின்னு. திடீர்னு பார்த்தா அந்த 2 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். புருஷனும் காலி, 2 பிள்ளைகளும் காலி. இப்போ ஒரே வீட்டுக்குள்ள மாமியாரும் மருமக்களும், 2 மருமகள்களும் விதவைகளாய் மாறி அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மோவாப்புக்குள்ள கால் எடுத்து வைத்த போது இந்த நகோமியின் குடும்பத்தை பார்த்து மோவாப்பியர்கள் சொல்லியிருப்பார்கள், கர்த்தர் உன்னை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார், உன் குடும்பம் எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா இந்த 2 மரணமும் உள்ளே வரும் பொழுது, இந்த 3 நபர்கள் இந்த குடும்பத்தில் செத்து விழுந்த போது இந்த சமுதாயம் என்ன பேசியிருக்கும் தெரியுமா? சபிக்கப்பட்டவர்கள். என்ன அடையாளத்தை கொடுத்திருக்கோம்? சபிக்கப்பட்டவர்கள். நம்ம ஊர் சாதாரணப்பட்ட ஊர்லாம் கிடையாது. நீங்க தொடர்ந்து ஒரு 10 நாள் உங்க வீட்டில் சாயந்தரம் 6 மணிக்கு மேல லைட் போடாம இருங்களேன், உங்க வீட பேய் வீடுன்னு சொல்லிட்டு போயிருவாங்க, சபிக்கப்பட்ட வீடுன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில 3 பெண்கள் விதவைகளாய் ஒரு வீட்டில் இருக்கிறார்களானால் அந்த வீட்டை குறித்து ஜனங்கள் என்ன பேசுவார்கள், யோசித்து பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் நகோமி என்ன செய்கிறாள் தெரியுமா? தன் 2 மருமக்களையும் அழைத்து அவர்களை பார்த்து சொல்லுகிறா, நீங்க 2 பேரும் உங்க அம்மா வீட்டுக்கு போயிருங்க, 2 பேரும் நீங்க புறப்பட்டு உங்க தாய் வீட்டுக்கு போங்க, இதுக்கு மேல என் கூட இருக்கிறதுக்கு எந்த உறவும் உங்களுக்கு கிடையாது. நான் நினைக்கிறேன் நகோமி சாவுக்கு நேராய் போகிறாள் என்று சொல்லி கல்லற ஞாபகம் வந்திருக்கும். என்ன ஞாபகம் வந்திருக்கும்? கல்லற ஞாபகம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் ஆவிக்குரிய சபையில நல்ல ஐக்கியமா இருப்பாங்க, கத்தர் நல்ல ஆவியோடு உண்மையோடு ஆராதித்துட்டு இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சு சில வருஷங்கள் அப்படி கடக்கும்போது, சில பலவீனங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா பொறுமையா ஆவிக்குரிய சபைகளின் ஐக்கியத்தை விட்டுட்டு பாரம்பரியமான முறைகளுக்கு திரும்பிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட சகோதரன் அப்படிதான்,
பின்மாற்ற ஜீவியத்திற்குள்ளே போனார். அப்ப அவரோடு பேசும்போது அவரிடத்தில் சில காரியங்களை நான் கேட்டு தெரிந்து கொண்ட போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் எங்க பாரம்பரியத்துக்கு திரும்பினா, ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிட்டுனா என்ன அவங்க எங்க குடும்ப கல்லறையில அடக்கம் பண்ணுவாங்க. ஒருவேளை நான் நம்ம சர்ச்சுக்கே வந்துட்டு எனக்கு ஏதாவது ஆயிட்டுனா நம்ம எங்க போடுறோம்? முனிசிபாலிட்டி இல்லையா? நல்ல பெரிய குப்பை தொட்டியை பார்த்து சாக்கில் கட்டி உள்ள தூக்கி போட்டா போயிடும். நல்லா அழகா அரசாங்கம் கொடுத்துருக்கிற கல்லறையில அடக்கம் பண்ணிடுறோம். ஆனா அவங்களுக்கு என்ன ஆசைன்னா, எங்க அப்பா படுத்து அதே குழியில நான் படுக்கணும். எந்த குழியில படுக்கணும்? அப்பா படுத்து அதே குழியில படுக்கணும். எங்க அம்மாவை படுக்க வச்சு அதே குழியில படுக்கணும். செத்த பிறகு நிம்மதியா இருக்க விடுறது இல்ல. உங்க தொல்லாம் வேண்டான்னு தான் போய் படுத்திருந்தா அங்கேயும் போய் அவங்க மேல என்ன பண்றது? படுத்துக்கிடுறது. கத்துடைய பிள்ளைகளே, இந்த நகோமிக்குள்ள இப்பொழுது ஒரு யோசனை வருகிறது. இனி எத்தனை நாள் என் வாழ்க்கை தாங்குமோ தெரியல, நான் பெத்தேலுக்கு போகிறேன். போகிற வழியில தன் மருமக்களை பார்த்து சொல்லுகிறாள், நீங்க ரெண்டு பேரும் உங்க தாய் வீட்டுக்கு திரும்பி போங்க, மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கத்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. ஒரு பேர் தெரியாத இந்த இடத்துல நான் கால் வைத்த போது என்னை நீங்கள் ஆதரித்தீர்கள், எனக்கு உணவு கொடுத்தீர்கள், எனக்கு ஒரு குடும்பத்தை அமைத்து கொடுத்தீர்கள், என் பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டீர்கள். என் குடும்பம் நல்லா இருந்து இன்னைக்கு அழிந்து போனது. நான் திரும்பி போறேன், நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போங்க அப்படின்னு அவன் பேசுறா. பேசும்போது அங்க என்ன நடக்கிறது பாருங்க, என்ன சொல்லுகிறார் பாருங்க, உங்களுக்கு இனிமே ஒரு பிள்ளை பெற்று என்னால் திருமணம் செய்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு அவங்கள எல்லாரையும் ஆசீர்வத்து அனுப்புகிறா. அப்படி அனுப்பும்போது 14வது வசனத்தில் என்ன நடக்கிறது பாருங்கள், அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள், ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரெண்டு மருமக்கள், ஒன்று ரூத், இன்னொன்று ஓர்பாள். இந்த ஓர்பாள் சத்தமிட்டு அழுகிறாள், தன் வாழ்க்கை நிலையை எண்ணி அழுகிறாள், தன் மாமியின் நிலையை எண்ணி அழுகிறாள். எல்லாத்தையும் அழுது 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 அவளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு லாஜிக்கலா யோசிக்கிறா. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, லாஜிக்கலா யோசிக்கிறா. லாஜிக்கல் அப்படின்னு சொன்னா இப்படி சொல்லுகிறேன், யதார்த்த நிலையை யோசிக்கிறா. நகோமி பேசுகிறதும் யதார்த்த நிலை. அதற்கு முந்தின வசனத்தில் அவள் சொல்லுகிறாள், இனி எனக்கு திருமணமாகி நான் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளை பெற்றெடுத்து அந்த பிள்ளை பெருசாகி உனக்கு நான் கல்யாணம் பண்ணிலாம் கொடுக்க முடியாது, நானும் கிளவியாயிருவேன், நீயும் கிளவியாயிருவேன். இனிமே எங்க வாழ்க்கை கட்டப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இனி இந்த சுதந்திரம் நிலைநாட்டப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு வாழ்க்கையை தொலைத்து போட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களை பார்த்து உலகம் சொல்லலாம், மனுஷன் லாஜிக்கா பேசுவான், நோ சான்ஸ், வாய்ப்பு இல்லை. சில வியாதி பலவீனத்தின் மத்தியில ஓடும் போது மெடிக்கல் ரிப்போர்ட் நம்மளை பார்த்து சொல்லும், நீ பிழைத்திருக்க இனி வாய்ப்பே கிடையாது. சில நேரங்களில் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, உன்னுடைய கடன் அடைக்கப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. கடைசி வரைக்கும் இப்படிதான், இதுக்கு நீ பழகி கொள்ளணும், இந்த அவமானம் உன்னை விட்டு தீராது. உன் குடும்பத்தில் பிள்ளைகள் பிறக்கவே பிறக்காது. உன் பிள்ளைகள் குடும்பத்தில் பிரிந்துதான் இருப்பார்கள். என்னென்னவோ உலகம் சொல்லலாம், அதை கேட்கறதுக்கு யதார்த்தம் போல தோன்றும், உண்மை போல தோன்றும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், நீங்கள் நினைக்கிற உண்மைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செயல்படுகிற ஒரு தெய்வம் உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ரெண்டு மருமக்களும் இதை யோசிக்கிறார்கள். ஓர்பாள் நினைக்கிறா, மாமி சொல்றது சரிதான். என்னைக்குமே உயர்ந்த ஜாதிக்காரனை தாழ்ந்த ஜாதிக்காரன் ஏற்றுக்கொள்வான், ஆனா தாழ்ந்த ஜாதிக்காரனை உயர்ந்த ஜாதிக்காரன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதுதான் உலக நியதி. ஒரு கருப்பா இருக்கிறவன் கலரா இருக்கிறவனை ஏத்துக்கிடுவான்,
ஆனா கலரா இருக்கிறவன் கருப்பா இருக்கிறவனை ஏற்றிட மாட்டான். ரேசிசம் அது மாறவே மாறாது. இது இப்படிதான், யூதனா இருக்கிற ஒருவனை மோவாப்பில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், ஆனா மோவாப்பில் உள்ளவர்களை யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு இந்த பூமியில் இருந்தபோது யாக்கோபின் கிணற்றின் அருகிலே தண்ணீர் எடுக்க வந்த சமாரியா நாட்டை சேர்ந்த பெண்ணை பார்த்து என் தாகத்திற்கு குடிக்க தண்ணீர் கொடு என்று கேட்கிறார். அவர் கேட்ட அடுத்த நிமிஷம் அந்த பெண் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீர் யூதனா இருந்து கொண்டு என்னிடத்தில் தண்ணீர் கேட்பது என்ன? நீங்க வேணா என்கிட்ட பேசலாம், என்கிட்ட தண்ணி கொடுங்கன்னு கேட்கலாம். ஒருவேளை நான் உமக்கு கொடுப்பதை, ஒருவேளை நான் உமோடு பேசுவதை உங்க ஊர் ஆளுங்க யாராவது பார்த்தாங்கன்னா என்னை கொன்னே போட்டுருவாங்க. எப்படி என்கிட்ட பேசுறீங்க? அது என்கிட்ட எப்படி தண்ணி குடிக்கிறீங்க? என்னை பார்த்தாலே தீட்டுன்னு யூதர்கள் சொல்வார்கள், நான் கை வச்சா தீட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன் இப்ப கூட சில நாட்களுக்கு முன்பாக, சில மாதங்களுக்கு முன்பாக யூபியில ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க, தலித் இனத்து பிள்ளைகள் ஒரு குளத்துல இறங்கி தண்ணி குடிச்சாங்களோ அல்லது குளிச்சாங்களான்னு தெரியல, அதுக்குன்னு கட்டி வச்சு அடிச்சு கொண்டுட்டாங்க, நிர்வாணமா போட்டு அடிச்சாங்களாம். 2023 இவ்வளவு நாகரிகம் வளர்ந்த பின்பு, இவ்வளவு கல்வி அறிவு வளர்ந்த பின்பு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள். சில வருஷங்களுக்கு முன்பாக அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நடக்கிற நாட்களை நம்ம திரும்பி பார்த்தோம்னு சொன்னா, ஒரு கருப்பின மனுஷனை ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு ஒயிட் மேன், தம் முழங்காலால் அவன் கழுத்துல மிதிச்சே கொண்டுட்டான். அவன் மூச்சு விட முடியல, என்னை விடு அப்படிங்கிறான், நான் ஓட மாட்டேன் என்னை விடுங்கிறான், ஆனா விடாம அவனை கொன்னுட்டான். இப்ப சில நாட்களுக்கு முன்பாக அமெரிக்க தேசத்துல ஒரு இந்திய பெண் ஒரு போலீஸ் வாகனத்தால் இடிக்கப்படுது. அந்த வீடியோ ஃபுட்டேஜஸ் எடுத்து பார்க்கும்போது அந்த கார் ஓட்டிட்டு இருந்த போலீஸ் ஆபீசர் பேசியிருக்கிறாரு, அமெரிக்கன் ஆபீசர் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு தெரியுமா? மிஞ்சி போனா ஒரு $11,000 வர்த். இடிச்ச இடியில் அவருக்கு தெரியுது அவன் செத்துட்டா அப்படின்னு. சிரிச்சுக்கிட்டே பேசுறான், ஷீஸ் டைட் ஜஸ்ட் $11,000 அப்படி. இதுதான் உலகம் மனுஷனுக்கு கொடுத்து வைத்திருக்கிற மதிப்பு. இன்னைக்கே இப்படி. அப்ப நீங்க ரூத்தினுடைய நாட்களை யோசித்து பாருங்கள், ரூத்தினுடைய காலத்தை யோசித்து பாருங்கள், எவ்வளவு சப்ரஷன்ஸ். பெத்தேலை விட்டு மோவாப்புக்குள்ள வந்த நகோமியையும் அவன் குடும்பத்தையும் அவள் குடும்பத்தையும் மோவாப்பியர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனா ஓர்பால் யோசிக்கிறா, இப்ப நகோமியோட சேர்ந்து நான் பெத்தேலுக்குள்ள போனா நான் கால் வச்சதுக்காகவே என்னை கட்டி வச்சு உதைப்பாங்க, என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவன் நல்லா யோசித்து ஒரு தீர்மானம் பண்ணினாள், தீர்மானம் பண்ணி தன் மாமிய கட்டி பிடிச்சி சத்தமிட்டு அழுது முத்தம் கொடுத்து திரும்பி போனாள், தகப்பன் வீட்டுக்கு போனாள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ரூத்தோ அவளை விடாமல் பின்பற்றி கொண்டாள். நடந்து போயிட்டே இருக்கும்போது மூணு பேர்ல ஒரு ஆள் திரும்பி போயிட்டாங்க. ரூத்த பார்த்து நவமி சொல்றா, நீ போயிரு, நீ போயிரு. ஆனா நகோமி சொன்ன வார்த்தை, அந்த ரூத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நகோமியை பார்த்து, அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்திற்கும் தன் தேவர்களிடத்துக்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகு திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைந்து அங்கேயே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மையும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கத்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு டிசிஷன் எடுக்கிறா, ஒரு டிசிஷன் எடுக்கிறா. ஓர்பாள் ஒரு தீர்மானம் எடுத்தாள், தன் ஜனத்துக்கும்
தன் தேவர் இடத்திற்கும் திரும்பி போவதற்கு. ரூத் ஒரு தீர்மானம் எடுக்கிறாள், என்னதான் நடந்தாலும் நான் விட்டு வந்த உலகத்திற்குள் திரும்ப போவதில்லை, நான் விட்டு வந்த தெய்வங்களிடத்தில் திரும்ப போவதில்லை, ஜீவனுள்ள தேவனை கண்டடைந்த நான் அவரோடு கூட வாசம் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுத்து அவள் சொல்லுகிறாள், உன் ஜனம் என் ஜனம், உன் தேவன் என்னுடைய தேவன். ஸ்ட்ராங் டிசிஷன். வசனம் சொல்லுகிறது, அதுக்கப்புறம் அவளுடைய மனதுறுதியை பார்த்து நகோமி அவளிடத்தில் திரும்ப போ என்று சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே காலெடுத்து வைக்கிறார். எப்படிப்பட்ட எண்ணத்தோடு, இந்த ஜனங்க என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, இந்த ஜனங்க என்ன ஒதுக்கி தள்ளுவாங்க, இப்படியெல்லாம் நினைச்சிட்டு அவள் உள்ள காலெடுத்து வைக்கிறார். ஆனா வசனம் சொல்லுகிறது, நேற்று இரவு இதை குறித்து நாம் பார்த்தோம் சில காரியங்களை. அவள் காலெடுத்து வைத்த உடனே கர்த்தர் அவளுக்கு நன்மை செய்ய தொடங்கினார். ஹல்லேலூயா. இப்ப இந்த ரூத்துடைய வாழ்க்கை போலதான் நம்முடைய வாழ்க்கை. எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில், எல்லாவற்றையும் தொலைத்து போட்ட சூழ்நிலையில் ஆண்டவரை தேடி வந்தபோது, சுவிசேஷம் நம்மிடத்தில் வந்த உடனே அதை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி உள்ள வந்து கால் எடுத்த வைத்த உடனே எப்படி ரூத்துக்காக சில கதிர்கள் சிந்தப்பட்டதோ, கர்த்தர் உங்களுக்காக எனக்காக சில ஆசீர்வாதங்களை சிந்த தொடங்கினார். அல்லேலூயா. அப்படியே நீங்க கடந்த காலத்துக்குள்ள போக போறீங்க, எண்ணி பார்க்க போறீங்க கர்த்தர் செய்த நன்மைகளை. இப்பிலிருந்து அப்படியே ஒரு வருஷம் பின்னால போய் பாருங்க, ஒரு ரெண்டு வருஷம் பின்னால போய் பாருங்க, ஒரு மூணு வருஷம் பின்னால போய் பாருங்க. ஏராளமான நன்மைகள், ஏராளமான நன்மைகள், ரட்சிக்கப்படுகிற நாள்ல ஏராளமான நன்மைகள். ரூத் ஒரு பயத்தோடு வந்தாள், என்ன இந்த ஜனங்க ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்னு. ஆனா ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ரூத் போவாசின் வயல்ல கதிர்களை பொறுக்கி கொண்டிருக்கிறாள். பொறுக்க பொறுக்க நிறைய கிடைக்குது, நிறைய கிடைக்குது. ரொம்ப திறமையா பொறுக்கிட்டு இருந்தா நம்ம நினைச்சிட்டு இருந்தா, ஆனா திறமையா அவ பொறுக்கல. போவாஸ் அவளுக்காக சில கதிர்களை சிந்தும்படி சொன்னான். அல்லேலூயா. கர்த்தரை தேட தொடங்கின நாளிலிருந்து சில காரியங்கள் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. ரொம்ப சூப்பரா வாழ்க்கை மாறுது. தானாலாம் மாறல, கர்த்தர் உங்களுக்காக சில கதிர்களை சிந்தும்படி சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி கதிர்கள் எல்லாம் சிந்தி 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 ஒரு நேரம் வந்தது, அந்த வயலுக்கு சுதந்திரவாளியாய் மாறினாள் ரூத். அந்த வயலுக்கு எப்படி மாறிட்டா? இப்ப சுதந்திரவாளியா, ரட்சிக்கப்பட்டு உலகத்திற்குள் இருந்த நம்ம, தெய்வமற்றவர்களாக இருந்த நம்ம, அந்நிய தெய்வங்களை பின்பற்றி கொண்டிருந்த நம்ம, ஆண்டவருடைய சமூகத்தில் வர தொடங்கின போது ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து, கிருபைகளை நமக்கு கொடுத்து, நன்மையான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நமக்கு தெரியாமலே செய்தார். ஆமென். அதில் தான் கர்த்தருடைய அழகு, அதில் தான் யாருடைய அழகு விளங்குது? கர்த்தருடைய அழகு. மனுஷன் உதவி செய்தானா எப்படி செய்வான் நினைக்கிறீங்க? மனுஷன் உதவி செய்தா எப்படி செய்வான்? இந்த கொரோனா வந்தது பார்த்தீங்களா, கோவிட் ஸ்ப்ரெட் பயங்கரமாக இருந்தப்ப இந்த சமூக ஆர்வலர்களுடைய அநியாயம் தாங்க முடியல. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய விதவிதமான கஷாயத்தெல்லாம் போட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த கபசுர குடிநீர், அடுத்த வேற என்னெல்லாம், நிலவேம்பு கஷாயம், அப்படி இதெல்லாம் செய்கிறதுக்கு எவ்வளோ பைசா ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த மூலிகை தண்ணி எல்லாம் கொடுக்கறதுக்கு எவ்வளவு செலவாகும் நினைக்கிறீங்க? ஒரு 20 லிட்டர் தண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஒரு கேன் தண்ணி எவ்வளவு? இங்க இருக்கிற முனிசிபாலிட்டி மினரல் வாட்டர் டேங்க்ல போய் பிடிச்சிங்கன்னா 7 ரூபா. எவ்வளவு ரூபா? 7 ரூபா. அன்னைக்கு இருந்த விலைக்கு இந்த சூரண பொடிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா குறையாம ஒரு 100 ரூபா வித்துது. இதை அடுப்பில் போட்டு கொதிக்க வைக்கிற செலவு எல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் 120 ரூபா. எவ்வளவு?
இதுக்கு வாங்கின கப்பு கிப்பு எல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரூபாயிலேருந்து 200 ரூபா. இந்த 200 ரூபா மதிப்புள்ள ஒரு கப்பு தண்ணி கொடுக்கறதுக்கு அவன் அடிப்பான் பார்த்தீங்களா, ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு. சமூக சேவகர், மக்கள் காவலர், என்னென்னவோ பட்டத்தை கொடுத்து அவன் படத்தையும் பெருசா போட்டு அடிப்பான் பாருங்க. அடிச்சு வான் உயரத்துக்கு என்ன செய்வான், எல்லா இடத்துலையும் கட் அவுட்டு. எதுக்கு எதுக்கு 50 பைசா 2 ரூபா மாஸ்க கொடுக்கறதுக்கு 20,000 ரூபா செலவுல பேனரு, நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட், டிவியில் ஆடு, இதெல்லாம் போக ஆட்களை பிச்சைக்காரங்க மாதிரி ரோட்ல கியூல நிப்பாட்டி ஒரு கப்பு தண்ணிக்கெல்லாம் கையேந்த வச்சுட்டான் பார்த்தீங்களா. மனுஷன் கொடுத்தா இப்படிதான் கொடுப்பான், மனுஷன் உதவி செய்தா இப்படிதான் வரும். ஆனா கத்தர் கொடுத்தா எப்படி கொடுப்பார் தெரியுமா? 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க காலையில கண் விழிச்சு பார்க்க முன்னால வீட்டு வாசல்ல மண்ணாவ ஆயத்தமாய் கொட்டி வைத்திருந்தார். அவர் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, வாசல்ல மண்ணாவை வைத்திருந்தார். அதுதான் நம்ம தெய்வம், அதுதான் நம்ம தெய்வம். மனுஷன் ஒரு தடவை கொடுத்துட்டானா அதை பல தடவை சொல்லி காட்டுவான். உனக்கு நான் அதை செய்தல, இதை செய்தல, இதெல்லாம் வேற சொல்லிட்டே சொல்லுவான். சொல்லிலாம் காட்டக்கூடாது, இருந்தாலும் வேற வழி இல்லை, நான் என்ன பண்றேன், சொல்லி காட்டுறேன். ஒரு இடத்துல கூட ஆண்டவர் சொல்லி காட்டினதில்லை. ரூத்து சுதந்திரவாளியா மாறின பின்பு கூட ரூத்துக்கு தெரியாது, அவளுக்காகவே சில கதிர்கள் சிந்தப்பட்டது என்று சொல்லி. ரூத்து சுதந்திரவாளியா மாறின பிறகு கூட ரூத்துக்கு தெரியாது, அவளோடு கூட வயல்ல பொறுக்கி கொண்டிருந்தவர்களுக்கு ரூத்த கண்டா பிடிக்காதுன்னு சொல்ற விளங்குதா உங்களுக்கு? ரூத் போவாசன் வயல்ல கால் எடுத்து வைத்த உடனே போவாஸ் தன் வேலைக்காரர்களை பார்த்து சொன்னான், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படியாய் சில கதிர்களை நீங்கள் சிந்துங்கள், அவளை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அடுத்து சொன்னான், அவளுக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே தெரியக்கூடாது, நீங்க எங்க தண்ணி குடிக்கிறீங்களோ அங்கே அவளும் தண்ணீர் எடுக்கும்படி அவளுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ பாரம்பரிய தலைமுறை தலைமுறையாய் கிறிஸ்துவை ஆராதிக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நேத்து ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்குள்ள கால் எடுத்து வச்ச உங்களையும் என்னையும் கத்தர் சரிக்கு சரி சமமா உட்கார வச்சு அழகு பார்க்கிறாரு. ஆமென். எந்த தகுதியும் இல்லை, எந்த திறமையும் இல்லை, கத்தர் உங்களை என்னையும் கையில் எடுத்து உருவாக்கி அவருடைய ஊழியத்தை செய்யும்படியான அழைப்பை கொடுத்து நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை மகிமையான தெய்வன் அவர், எத்தனை மகிமையான தெய்வம் அவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, திடீர்னு ஒரு நாள் இந்த ரூத் போவாசின் வயல்வெளிக்கு சுதந்திரவாளியாய் மாறினாள். நம்ம பின்னால இருந்து நமக்கு நன்மை செய்து நன்மை செய்து நன்மை செய்து ஒரு கட்டத்துல அவருடைய நேச போர்வையை நம்மையில் விரித்து ஒரு கட்டத்துல நாமே அவரை பார்த்து சொன்னோம், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். அல்லேலூயா. நம்ம வாயிலிருந்தே வார்த்தையை வர வச்சாரு, நம்ம வாயிலிருந்தே அறிக்கை செய்ய வைத்தார், ஞானஸ்நானத்திற்குள்ளாய் நம்மை நடத்தினார், நம்மை அபிஷேகித்தார், நமக்கு கிருபைகளை கொடுத்தார். இப்ப இந்த காலை வேளையில சொல்லுகிறார், உன்னை உன் குடும்பத்தை நான் அடையாளமாய் மாற்றப் போகிறேன். அல்லேலூயா. 10:1-11 நல்ல உன்னுடைய குடும்பம். கர்த்தர் இந்த காலை வேளையில சொல்லுகிறார், நான் செய்த நன்மைகளை நீ யோசித்துப்பார், இத்தனை நாட்கள் நீ நின்றது கர்த்தருடைய கிருபையில, ஆனா இனிமே உன்னை நான் ஒரு இடத்துல நிறுத்த போறேன். அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்க போதுன்னு சொன்னா, உன் குடும்பம் ஒரு அடையாளமாய் மாறப்போகிறது, உங்க குடும்பம் ஒரு அடையாளமாய் மாறப்போகிறது, உங்க வாழ்க்கை ஒரு அடையாளமாய் மாறப்போகிறது, நீங்க கர்த்தருடைய அடையாளமாய் மாறப்போகிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?